122 पलस कमे मटा गोल लेते नितियाक ने காலையிலிருந்து நாங்கள் எங்களுடைய இந்த காணி மீட்பு போராட்டத்தில் ஒரு முக்கிய கலந்துரையாடலை நாங்கள் காலையில் நகரசபை மண்டபத்தில் தந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அரசாங்கத்திடம், நல்லாட்சி அரசாங்கத்திடம் இன்றைய நாளில் தேசிய ரீதியாக இன்றைய நாளில் கேட்கின்றோம். நல்லாட்சி அரசாங்கம் கூறி வந்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று. ஆகவே நாங்கள் வெளியில் வந்து சொல்லியிருக்கின்றோம், உடனடியாக நல்லாட்சி அரசாங்கம் இந்த காணிகளை விடுவித்து மக்களை எங்களுடைய போராட்டம் நிறுத்தி நாங்க போராடுறோம். இந்த அரசு வந்து எங்களை முழுடியேதம் செய்து எங்களை எப்போ முழுடியேதம் செய்யப்படாதோ அண்டை தான் நாங்கள் எங்களிடத்தில் நாங்கள் முழுடைய உருவாகத்தை இருப்போம். இதுலேருந்து மர்மலட்சி பெண்கள் அமைப்பு வந்திருக்கிறோம். இவங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களுக்கு காணிகளை விடுதலை செய்ய வேணுமெண்டு அவங்க இப்போ முபகரிடமாக போராடியும் அவங்களுக்கான காணிகளை விடுதலை செய்ய இல்லை. அதால் நாங்கள் முழு இலங்கையில் உள்ள தமிழ் முஸ்லீம் சிங்களம்ண்டு முழு இனத்தவர் இரணதீவு மண்ணை மீட்டு தரும்படியாக. பாரம்பரியமாக நாடு தலைமுறைக்கும் நாங்கள் மீட்க முடியாத இந்த மண்ணை, வாழ்ந்த மண்ணை இன்றும் நாங்கள் இடப்பெயர்வின் பிற்பாடு மீளக்கூடிய அமர்த்த வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்ற இந்த நேரத்தில் எங்களுடைய மக்கள் 302 தொடர்ந்து எங்களுடைய செயல்பாட்டை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். இருந்தும் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து எங்களுடைய மக்களுடைய ஆதங்கங்கள், மனக்குமுறல்களை இந்த இடத்துல வெளிப்படுத்துகின்றோம். எங்களுடைய மக்கள் காலாகாலமாக கடல் மீனவர்களாக தொழில் செய்த காலத்திலிருந்து இச்சை வரைக்கும் எங்களுடைய மக்கள் வேறு எந்த தொழிலுக்கும் தங்களுடைய வாழ்க்கையை செலவழித்த வரலாறு இல்லை. கடல் தொழில்தான் தங்களுக்கு வாழ்வாதாரம் என்ற நிலையில்
விசேட விதமாக அந்த இடத்தில் கணவனை இழந்தவர்கள் 100க்கும் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நிலை பராமுகமாகப்பட்டு இருக்கின்றது. இப்பத்த நிலையில் நாங்கள் வாழ்கின்றோம். கணவரை வைத்துக் கொண்டு நாங்கள் வாழும் வாழ்க்கை அவர்கள் வாழ முடியவில்லை. அவர்களை பார்க்க மிகவும் பரிதாபமான நிலையில் அவர்கள் அடக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். இருந்தும் இன்னும் இன்னும் எத்தனையோ சோழிகள் வந்தாலும், எத்தனையோ பிரச்சனைகள் எங்களை சூண்டி வந்தாலும், எங்களுடைய இடம் எங்களுக்கு வேணும் என்ற ஆதங்கத்துடன் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த நல்லாட்சி கொண்ட அரசாங்கம் எங்களுக்கு சீக்கிரமாக நல்ல ஒரு முடிவை பெற்று தந்து இந்த மக்களை அந்த இடத்துல குடியேற்ற அமர்த்த வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். இதுவரை காலம் நாங்கள் போராட்டம் மேற்கொண்டோம். இதுவரை நாளைக்கு எந்த ஒரு முடிவும் கிடைக்கவில்லை. ஒரு 111 ஏக்கர் காணியை விட்டு அரசாங்கம் முக்கியமாக விட்டு மாற்றி கொண்டிருக்கு. இது நான் காலகாலமாக எங்களை ஏமாற்று விதமாக தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கம் எங்களை மக்களை போட்டு சரியான முறைக்கு பாவமான முறைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கு. நாங்கள் இன்றைக்கு இந்த மக்களோட போராட வலிக்கிட்டோம். மக்கள் எங்களுக்கு ஒற்றுமை வேறும் அந்த ஒற்றுமையின் மத்தியில் வந்துட்டே சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் எல்லாரும், முஸ்லீம் மக்கள் எல்லாரும் கூட்டுணஞ்சு இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இது மட்டுமல்ல, இன்னும் போராட்டங்களை வளர்க்காமல் இந்த அரசாங்கம் எங்களை வாலி விரைவாக முன்னுடியேற்றம் செய்யுது. எங்கடங்கட குடியேற்றணும் அதனால் வேண்டும் வேண்டும் போராட்டங்களை வகுக்கிற விட்டு எங்களோட சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் என்று புரிவு காட்டாமல் எங்களோட போராட்டம் இன்றைக்கு பல இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் இவ்வளவுதான் மக்கள் போராடினாலும் இந்த இலங்கை அரசாங்கமானது மக்களை ஏமாற்றி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் தருவோம் என்கிற உறுதிமொழியை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதுவும் நடைபெறவில்லை. உதாரணமாக மன்னாரில் பார்க்க போகிற நேரத்தில் மன்னார் முனிக்குளம் என்கிற கிராமம் கடந்தவருடைய மக்களினுடைய போராட்டம் நடைபெற்றது. ஆனால் அந்த போராட்டத்தை மலங்கடிக்கும் முகமாக அந்த மக்களை அந்த இடத்திலிருந்து கலைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அங்கிருந்த இராணுவத்தினர் அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தது. இந்த மக்களுக்கு உடனடியாக அவர்கள் தங்களுடைய சொந்த இடத்துக்கு போவதற்கான வழிகளை செய்கிறோம். இன்னும் ஒரு 6 மாதங்கள் தாருங்கள், தாங்கள் அந்த இடத்தை விட்டு வீடுகளை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொல்லி உடனடியாக வாக்குறுதி கொடுத்த போதும் இன்று 8 மாதங்கள் முடிந்து 9 மாதங்கள் முடிவடைந்த நிலையிலும் மக்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் நடைபெறவில்லை. அதுபோல் தான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இந்த காணி பிரச்சனை தொடர்பாக போராடுகிற மக்களை அவருடைய போராட்டத்தை மலங்கடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறது. ஒளியே அவர்களுக்குரிய காணிகளை அவர்கள் கொடுப்பதாக இல்லை. மக்கள் கேட்பது அவர்களுக்கு மேலதிகமாக எதையும் கேட்கவில்லை. அவர்களுடைய பூர்வீக இடங்கள் தங்களுக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும், எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்தை நாங்களும் வாழ்ந்த இடங்களில் நாங்களும் வாழ வேண்டும் என்கிற ஆதங்கத்தோடு வாழ்கின்ற இந்த மக்களுக்கு மீண்டும் இந்த அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லி அரசாங்கம் இந்த பதவியேற்ற இவ்வளவு காலங்கள் கடந்துவிட்ட போதிலும் எந்த விதமான நல்லாட்சியும் எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய உரிமைகளை இழந்த சிறுபான்மை மக்களுக்கு, எங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிற எங்களுடைய மக்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. உதாரணமாக எங்களுடைய மக்கள் காணாமல் போன உறவுகளை தேடுகிறார்கள். அவர்கள் வருடக்கணக்காக 1 வருடம் கடந்துவிட்ட நிலையிலும் இன்றும் அவர்களுக்கும் எந்த விதமான பதிலும் இல்லை. அவ்வாறு நிலங்களுக்காக போராடுகின்ற மக்கள், தங்களுடைய உரிமைகளுக்காக தங்களுடைய உரிமை உள்ள நிலங்களுக்காக போராடுகின்ற மக்களுக்கும் எந்த விதமான ஒரு முடிவும் இல்லாத நிலையிலே, இப்படியான நிலையிலால் தான் எங்களுடைய அந்த போராட்டம் ஆயுத போராட்டம் நடைபெற்றது. இந்த இராணுவம் எங்களை மீண்டும் இந்த ஆயுத போராட்டத்துக்குள்ளே தள்ளுகிறதோ தெரியாது, மறைமுகமாக தள்ளுகிறதோ தெரியாது என்கின்ற ஒரு ஐயப்பாட்டோடு நாங்களும் எங்களுடைய மக்களும் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்துள்ளோம். ஏனென்றால் அவ்வாறான ஒரு நிலை தான் இன்றைக்கு மக்களை வருத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே அரசாங்கம் எங்களுடைய பகுதிகளை தங்கள் மயமாக்க, அதாவது சிங்கள மயமாக்குன்ற நோக்கமாக, அல்லது எங்களுடைய மக்களை, எங்களுடைய இந்த தமிழ் மக்களை இன்னும் அடக்கி இவர்களை இன்னும் இந்த இடத்திலிருந்து இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படுகிறதோ என்கின்ற ஒரு அச்சம் எங்களுக்கு நிலவுகிறது. கோரிக்கையானது இரணதீவு மண்ணை மீட்டு தரும்படியாக. பாரம்பரியமாக 4 தலைமுறைக்கும் நாங்கள் மீட்க முடியாத இந்த மண்ணை, வாழ்ந்த மண்ணை இன்றும் நாங்கள் இடப்பெயர்வின் பிற்பாடு மீளக்கூடிய மத்த வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்ற இந்த நேரத்தில் எங்கள் மக்கள் 302 நாளாக தொடர்ந்து எங்களுடைய செயல்பாட்டை நாங்கள் முன்னெடுத்துக்கொண்டு வருகின்றோம். இருந்தும் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து எங்களுடைய மக்களுடைய ஆதங்கங்கள், மனக்குமுறல்களை இந்த இடத்துல வெளிப்படுத்துகின்றோம். எங்களுடைய மக்கள் காலாகாலமாக கடல் மீனவர்களாக தொழில் செய்த காலத்திலிருந்து இச்சை வரைக்கும் எங்களுடைய மக்கள் வேறு எந்த தொழிலுக்கும் தங்களுடைய வாழ்க்கையை செலவழித்த வரலாறு இல்லை. கடல் தொழில் தான் தங்களுக்கு வாழ்வாதாரம் என்ற நிலையில் விசேட விதமாக அந்த இடத்தில் கணவனை இழந்தவர்கள் 100க்கும் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நிலை பராமுகமாகப்பட்டு இருக்கின்றது. இப்பத்த நிலையில் கணவரை வைத்துக் கொண்டு நாங்கள் வாழும் வாழ்க்கை அவர்கள் வாழ முடியவில்லை. அவர்களை பார்க்க மிகவும் பரிதாபமான நிலையில் அவர்கள் அடக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். இருந்தும் இன்னும் இன்னும் எத்தனையோ சோழிகள் வந்தாலும், எத்தனையோ பிரச்சனைகள் எங்களை சூண்டி வந்தாலும், எங்களுடைய இடம் எங்களுக்கு வேணும் என்ற
சாதகத்துடன் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த நல்லாட்சி கொண்ட அரசாங்கம் எங்களுக்கு சீக்கிரமாக நல்ல ஒரு முடிவை பெற்று தந்து இந்த மக்களை அந்த இடத்துல குடியேற்ற அமர்த்த வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொள்கின்றோம்.